ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் க்யூட் நிதிஷ் சேனல். பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. உடனே ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து தோல்லாம் சீவி ஆச்சு, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வைக்கணும், ஒரு 20 மினிட்ஸு. இப்போ நல்ல க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா நீள நீளமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கழுவி நல்லா எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுடு தண்ணி வந்து லைட்டாக சூடானால் போதும். இப்போ வந்து நல்லா உருளைக்கிழங்கு கழுவி எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ சுடு தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்ருக்கேன். உப்பு போட்டு அந்த தண்ணி வடிகட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாம் 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ வடிகட்டிட்டுருக்கோம். வடிகட்டிட்டு ஒரு துண்டு இல்லை ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஆற வைக்கணும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். 20 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா தண்ணி எல்லாம் ட்ரையாக இருக்குது. எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து லைட்டாக தான் சூடாகணும். இப்போ ஓனாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்த பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு போட்டு பசங்களுக்கு ஷேர் பண்ணலாம். க்யூட் நிதிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.